வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது கிளைரிசிடியா, அதான் சீமை அகத்தி. நல்ல முளைப்பிற்கு விதை வந்து மார்பாலஜிக்கலாக, அதான் நம்ம விதை வந்து முதல்ல தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் விதை வந்து விவசாயிகள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது எந்த மாதிரி விதை இருக்கணும் அப்படின்னா, இது மாதிரி சாம்பல் கலரில் நல்லா ரொம்ப விதை வந்து கிளியராக இருக்கணும், சாம்பல் கலரில் இருக்கணும். அதே போல் விதை, இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு விதை எடுத்துட்டோம், இதுதான் வந்து முளைப்பு கணு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து முளைப்பு கணு. இந்த முளைப்பு கணில் ரொம்ப தட்டையாகவும் இருக்கக்கூடாது, அது கிளியராக அது பல்ச்சியாக இருக்கணும், நல்லா உப்புன மாதிரி இருக்கணும். இதில் விதை அதிக நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரௌன் கலரில், அதாவது நல்லா காப்பி கொட்ட கலரில் மாறிக்கிட்டே இருக்கும், விதையோட மேற்புறத்தோல் வெடிச்சிடும். அதேமாரி உள்ளே இருக்கிற அந்த 27 இந்த இரண்டு அந்த பருப்பு பகுதி பார்த்திங்க அப்படின்னா கேப் விழுந்துடும். மேல்புறம் விதையோட முளைப்பு இருக்கிற அந்த கணு மேல்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து மேல்புறத்தில் அனைத்து வந்து அங்கங்கே ஓப்பன் ஆகிடும். அந்த பருப்பு பகுதி எண்ணெய் கோர்த்த அளவுக்கு ரொம்ப காஞ்சிடும், அந்த மாதிரி இருக்கும்போது விதை முளைப்பு திறன் கிடைக்காது. அந்த அதுமையான அதுபோல் பழமையான விதையை தேர்வு செய்யும்போது விவசாயிகள் ரொம்ப கூர்ந்து கவனித்து இது போல் இருக்கிற விதையை, எக்ஸாக்டாக இது மாதிரி இருக்கிற விதையை வந்து நம்ம தேர்வு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதில் பார்த்திங்க அப்படின்னா விதை நல்லா ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறோம், நம்ம ப்ராண்டில் நல்லா ஸ்க்ரீன் பண்ணி அது கிரேடிங் பண்ணி கிளியராக இருக்கிற விதையை மட்டும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் எல்லா விவசாயிகளுக்கும். ஏக்கர் கணக்கில் சாகுபடி செய்கிற விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு கிலோ அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒரு கிலோ அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் ஒரு கிலோ பாக்கெட்டாகவும் அரை கிலோ பாக்கெட்டு, அதேமாதிரி கால் கிலோ பாக்கெட்டு, ஒரு சிறு விவசாயிகளாக இருந்தால் அவங்களுக்கு கால் கிலோ பாக்கெட் போதுமானதாக இருக்கும், 100 கிராம் பாக்கெட்டு. அதே போல் இது வந்து 50 கிராம் சாம்பிள் பாக்கெட், அதாவது ஃபஸ்ட்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நடவு பண்ணுறதுக்கு சாம்பிள் பாக்கெட். மேக்ஸிமம் வந்து சாம்பிள் பாக்கெட் வாங்குகிற அளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டோம், கிளியராக இருக்கக்கூடிய அந்த இது மாதிரி தரம் வாய்ந்த விதைகள் மட்டும் ப்ராப்பராக எல்லா விவசாயிகளுக்கும் கொரியர் மூலமாகவும் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தேவையான விவசாயிகள் கீழே இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி, இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற வெப் லிங்க் அதில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நன்றி நேயர்களே.